ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜேடிவி அகாடமி ஆல்ரெடி மூணு ஐந்தாண்டு திட்டம் பார்த்துருக்கோம் இன்னைக்கு இந்த வீடியோவில் நெக்ஸ்ட்டு டூ ஐந்தாண்டு திட்டம் பார்க்கலாம் நான்காவது ஐந்தாண்டு திட்டம் ஃபர்ஸ்ட் கொஷின் நான்காவது ஐந்தாண்டு திட்டத்தின் காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது டூ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு நான்காவது ஐந்தாண்டு திட்டத்தின் இலக்கு அஞ்சு புள்ளி ஏழு சதவீதம் நான்காவது ஐந்தாண்டு திட்டத்தில் பெறப்பட்ட இலக்கு மூணு புள்ளி மூணு சதவீதம் நான்காவது ஐந்தாண்டு திட்டம் யாருடைய உத்தியை அடிப்படையாக கொண்டு செயல்பட்டது காட்கில் உத்தியை அடிப்படையாக கொண்டு நான்காவது ஐந்தாண்டு திட்டத்தை வடிவமைத்தவர்கள் அசோக் ருத்ரா ஆலன் மனே நான்காவது ஐந்தாம் திட்டத்தின் போது பிரதமராக இருந்தவர் இந்திரா காந்தி நான்காவது ஐந்தாம் திட்டத்தின் நோக்கம் நிலையான வளர்ச்சி மற்றும் தற்சார்பு நிலையை அடைதல் வளர்ச்சியுடன் கூடிய நிலைத்தன்மை தற்சார்பில் முன்னேற்ற சாதனை அடைதல் நான்காம் ஐந்தாண்டு திட்டத்தில் தொழிற்துறைக்கு ஒதுக்கீடு பத்தொன்பது புள்ளி ஏழு சதவீதம் முதல் வேளாண்மை கணக்கெடுப்பு ஃபர்ஸ்ட் அக்ரி சென்சஸ் எப்போது மேற்கொள்ளப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவது டூ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்று நான்காவது ஐந்தாண்டு திட்டத்தில் முதன்முறையாக நலிந்த பிரிவினருக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்ட ஐந்தாண்டு திட்டம் நான்காவது ஐந்தாண்டு திட்டம் வெண்மை புரட்சி எப்போது ஏற்படுத்தப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவது ஐந்தாவது ஐந்தாண்டு திட்டம் ஐந்தாவது ஐந்தாண்டு திட்டத்தின் காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலு டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்பது ஐந்தாவது ஐந்தாம் திட்டம் எதற்கு முன்னுரிமை அளித்தது வேளாண் தொழில் மற்றும் சுரங்க தொழிலுக்கு ஐந்தாவது ஐந்தாம் திட்டத்தின் இலக்கு நாலு புள்ளி நாலு சதவீதம் ஐந்தாவது ஐந்தாம் திட்டத்தில் பெறப்பட்ட இலக்கு நாலு புள்ளி எட்டு சதவீதம் ஐந்தாவது ஐந்தாம் திட்டத்தின் முன் வரைவு யாரால் உருவாக்கப்பட்டது டிபி தார் ஐந்தாவது ஐந்தாம் திட்டம் எப்போது கைவிடப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தாண்டு முடிவதற்கு முன்பே கைவிடப்பட்ட ஐந்தாண்டு திட்டம் ஐந்தாவது ஐந்தாண்டு திட்டம் யாரால் ஐந்தாவது ஐந்தாண்டு திட்டம் ஒரு ஆண்டுக்கு முன்பே கைவிடப்பட்டது ஜனதா அரசு ஆட்சி பொறுப்பேற்றதும் உணவுக்கு வேலை திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழு இருபது திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி அஞ்சு ஐந்தாவது ஐந்தாம் திட்டத்தின் தாரக மந்திரம் கருபி ஹட்டாவு வறுமை ஒழிப்பு கருபி ஹட்டாவு ஓல்டு புக்கில் ஐந்தாவது ஐந்தாம் திட்டத்திற சொல்லியிருக்காங்க நியூ புக்கில் ஆறாவது ஐந்தாம் திட்டத்திற சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் சுழல் திட்டம் சுழல் திட்டம் எப்போது நடைமுறைப்படுத்தப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி எட்டு டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது சுழல் திட்டத்தை அறிமுகம் செய்தவர் மொராஜி தேசாய் டிஆர்ஒய் ஆர் ட்ரைனிங் ஆஃப் ரூரல் யூத் ஃபார் செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட்